பத்லாப்பூர் படத்துக்கு பிறகு என்னை செக்ஸ் பட நடிகை என்றே முடிவு செய்து விட்டார்கள் போலிருக்கிறது. அதுபோன்ற வேடங்களில் நடிக்க இப்போது அதிக வாய்ப்புகள் வருகின்றன என்கிறார் நிர்வாண செல்பி புகழ் ராதிகா ஆப்தே. ராதிகா ஆப்தே படங்களில் நடித்ததை விட நிர்வாண செல்பி மூலம் ரொம்ப பிரபலமாகிவிட்டார் ராதிகா ஆப்தே. இப்போது ஹாலிவுட் படத்தில் டாப் பிளஸாக சில காட்சிகள் நடித்துள்ளார். இந்தியில் ராதிகா நடித்த பத்லாப்பூர் படம் நல்ல வெற்றியை பெற்றுள்ளது. செக்ஸ், வன்முறை, குற்றக்காட்சிகள், மலிந்த படமான பத்லாப்பூருக்கு ஏகப்பட்ட வரவேற்பு. இந்த படத்துக்கு பிறகு ராதிகா ஆப்தேவுக்கு ஏராளமான வாய்ப்புகள் வருகின்றனவாம். அடுத்த படத்தில் செக்ஸ் உறவுக்கு அடிமையான பெண் வேடத்தில் நடிக்கிறாராம். இது குறித்து அவர் கூறுகையில், செக்ஸ் என்பது சினிமாவில் நன்கு வியாபாரமாகும் விஷயமாக இருக்கிறது. சமூகத்தில் அதை பேசக்கூடாத விஷயம் என்று மறைத்து வைத்துள்ளனர். அதனால்தான் அதற்கு ஏகப்பட்ட வியாபார மதிப்பு உள்ளது. பத்லாப்பூரில் என் வேடத்தை பார்த்துவிட்டு செக்ஸ் தொடர்பான படங்களில் நடிக்க எனக்கு ஏகப்பட்ட அழைப்பு வருகிறது. என்னை ஆபாச பட நடிகை என்று நினைத்து விட்டார்கள் போலிருக்கிறது என்றார். ஆனால் அதற்காக அவர் வருத்தப்படவில்லையாம். மாறாக அந்த கதைகளில் சிறந்தவற்றை தேர்வு செய்து நடிக்க விரும்புகிறாராம். இப்போது அவர் நடித்து வரும் 100 படத்தில் அவர் அரை நிர்வாண காட்சியிலும் தோன்றுகிறார். மீண்டும் ஒரு புத்தம் புதிய தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம். மேலும் செய்திகளுக்கு www.thedipaar.com